திருநெல்வேலின்னு பேரை கேட்டாலே நிறைய பேர்த்துக்கு நினைவுக்கு வருவது இருட்டு கடை அல்வா தான். அந்த அளவுக்கு பட்டியொட்டி எல்லாம் பிரபலமானது இந்த இருட்டு கடை அல்வா. தற்போது ஏற்பட்டிருக்க கடுமையான சூழ்நிலை காரணமா இனிமேல் இருட்டு கடை அல்வா விற்பனைக்கு வராது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு ஊருக்குமே அந்த ஊரின் அடையாளமாக ஒரு பொருட்கள் இருக்கும். அதே போல திருநெல்வேலி அப்படின்னாலே திருநெல்வேலியினுடைய அடையாளமே இருட்டு கடை அல்வா தான். இந்த இருட்டு கடை அல்வா நெல்லையப்பர் கோயில் முன்னாடி 1900 ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தற்போது 3வது தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த கடையை நடத்திட்டு வராங்க. இந்த கடையில மாலை நேரம் 5:30 தான் கடை திறக்கப்படும். கடை திறப்பதற்கு முன்னாடியே இந்த கடையில் இருக்கக்கூடிய அல்வாக்களை வாங்குவதற்காக ஒரு நீண்ட வரிசை காத்திருக்கும். இந்த கடைக்கு பெயர் பலகையும் கிடையாது. இந்த நீண்ட வரிசையை பார்த்தாலே இந்த கடை ஈஸியாக அடையாளம் கண்டுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த பகுதி முழுவதுமே ரொம்ப பிரபலமானது. மாலை 5:30 திறக்கப்படும் இந்த கடையில 2 நேரத்திலேயே கொண்டு வரப்பட்ட அத்தனை அல்வாக்களுமே விற்று தீர்ந்துடும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய இவங்களது கடைக்கு வேற எங்கேயுமே கிளை கிடையாது. இந்த கடையை நடத்திட்டு வரவங்க வெளி ஆட்களை வேலைக்கு வைப்பதும் கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் அந்த தொழிலை செய்துட்டு வராங்க. இதனால எத்தனையோ அல்வா கடைகள் இருந்தாலும் இந்த இருட்டு கடை அல்வா போல சுவையை யாராலுமே கொடுக்க முடியவில்லை. தற்போது ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய நேரத்தில் கடைகள் திறக்கப்படுவதற்கான கால அளவுகள் குறைக்கப்பட்டிருக்கு. இந்த கடையில எப்போதுமே அதிகப்படியான கூட்ட நெரிசல் இருப்பதால சமூக விலைகள் பெரும்பாலுமே கடைபிடிக்க முடியவில்லை. இந்த சமயத்துல கடந்த வாரம் இருட்டு கடை அல்வா உரிமையாளர் ஹரிசிங் மற்றும் அவரது சகோதரருக்கும் கொரோனா தொற்று உறுதியாச்சு. இதனால் அவங்க ரெண்டு பேருமே நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. கடை உரிமையாளரான ஹரிசிங் மருத்துவமனையில இருக்கிறதால இருட்டு கடை திறக்கப்படுறதில்லை. இதனால பொருளாதார ரீதியில மிகப்பெரிய அளவுல பின்தங்கி கடன் சுமையால பெரும் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. இந்த நிலைமையிலதான் நேற்று தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் இருந்த இருட்டு கடை உரிமையாளர் ஹரிசிங் தூக்குமாட்டி தற்கொலை பண்ணிட்டாரு. கொரோனா வார்டில் நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இருட்டு கடை அல்வாவின் உரிமையாளர் எடுத்த இந்த விபரீத முடிவினால இனி மேற்கொண்டு நெல்லையில இருட்டு கடை அல்வா திறக்கப்படாது அப்படின்னு ஹரிசிங்குடைய குடும்ப வட்டங்கள் சொல்றாங்க. தற்போது அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டிருந்த அவரது உடல் கூடிய விரைவிலேயே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கப்படும். தலைமுறை தலைமுறையாக பல வருடங்கள் கடை நடத்தி வந்திருந்தாலும் இன்னும் இவர்களுக்கு சொந்த கடை கூட கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தியா இருக்கு. லாப நோக்கம் இல்லாம குறைந்த வருமானத்துக்காக மட்டுமே இந்த கடையை நடத்தி வந்திருக்கிறாங்க. தற்போது பெருத்த கடன் சுமையில இருப்பதாகவும் அதன் காரணமாகவே மன உளைச்சல்ல இருட்டு கடை உரிமையாளர் தற்கொலை செய்திருப்பதாகவும் மருத்துவர்கள் சொல்றாங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.